हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लवली होममेकर। இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையில உப்பு உருண்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த உப்பு உருண்டை செய்வதற்கு மாவு நம்ம திரிக்கவும் வேணாம், நம்ம கைகளால பிசையவும் வேணாம். ஒரு 10 நிமிஷத்துல சட்டுன்னு எப்படி இந்த உப்பு உருண்டை ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். फ्रेंड्स, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த உப்பு உருண்டை செய்வதற்கு நான் இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா, 200 கிராம் பச்சரிசி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சி இப்ப இத மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்க போறேன். அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊத்திட்டு அதல தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்ப இத நல்லா அரைச்சு எடுத்துக்கறேன். உங்களுக்கு வந்துட்டு தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா மாவு வந்து ரொம்ப கெட்டியா தான் இருக்க கூடாது. மாவு வந்து நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா அரைச்சு எடுக்கவேனா, இந்த அளவுக்கு நமக்கு இருந்தா போதும். அப்பதான் நமக்கு அந்த உப்பு உருண்டை வந்து சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும், நல்லாவும் வரும். இப்போ இந்த உப்பு உருண்டை செய்ய ஆரம்பிச்சிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இதில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது கூட வந்துட்டு நீங்கள் பச்சை மிளகானாலும் சேர்த்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகானாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, இது கூட நான் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு நமக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ கரண்டியை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க, தீயையும் மிதமான சூட்டில் வச்சுருங்க. இப்போ இந்த மாவு வந்து நமக்கு ஓரளவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் தான் இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்து வச்சாச்சு. நமக்கு பாருங்கள், 200 கிராம் பச்சரிசியில் இந்த அளவுக்கு இத்தனை உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்குவல பச்சரிசி அளவு எடுத்துக்கோங்க. 5 நிமிடம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும், சூப்பரான சுவையில் உப்பு உருண்டை தயாராகிரும். உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமிங்கோ, இல்லைனா ஏதாவது ஒரு பொழுது சோம்பலான டைமிங்களோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தக்காளி இல்லைன்னா வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.